ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார், அறிவார் பராசக்தி அறிவுரு என்பார், அறிவார் பராசக்தி வாமவள் என்பார், அறிவார் பரமணம் அவளிடம்தானே. தினம் தினம் திருநாள் லலிதா பரமேஸ்வரியினுடைய அற்புதமான நாமங்களிலே ஒன்றான ஒரு உன்னதமான ஒரு நாமாவை இந்த தினத்தில் அனுபவிக்க இருக்கின்றோம். எத்தனையோ கோடி ஜென்மா பிறந்த பிற்பாடுதான் இந்த மனுஷ ஜென்மா நமக்கு கிடைக்கப்படுகிறது. ஆனால் அம்பிகை நமக்காக உடனேயே அனுகிரகம் செய்கின்றார். என்ன அனுகிரகம் தெரியுமா? நம்மை பார்த்த உடனே ஒரு அனுகிரகம். உண்மேஷ நிமிஷோத் பண்ண விபண்ண புவனாவல்யை நமஹா. லலிதா சகஸ்ரநாமத்தில் சில நாமாவளிகளை வந்து ரொம்ப கத்துக்கக்கூடிய காலத்துல திருப்பி திருப்பி நாம கத்துக்கணும். அதை அப்பதான் அது ஞாபகத்துல நிற்கும், இல்லைன்னா மறந்துவிடும். எங்கேருந்து இது நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு நாமாவளி தான் இந்த நாமாவளி. அம்பாள் என்ன பண்றாளா? நிமிஷ காலத்தில் அனுகிரகம் பண்றாள். எப்படி நிமிஷ காலத்தில் அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னால், நம்ம ஆத்மாவளியிலேருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து அம்பாளுடைய திருவடியில போறோம். ஆத்மாவிலேருந்து கையில எடுத்த மாத்திரத்துல அது ஜெகன்மாதாவனுடைய திருவடிக்கு சமர்ப்பணமாகுது அப்படின்னு நினைச்சுக்கோம். அப்படி போடுறத அவன் என்ன பண்றாளாம்? பரம காருண்யமா பக்தனை தன்வசம் இழுத்துக்கிறதுக்காக அவன் நொடி பொழுதுல அவனுக்கு அனுகிரகம். அதாவது மகாகவி காளிதாசன் ஒரு இடத்துல போய் நின்று இருக்கான். அவன் மகாகவி கிடையாது, ஆடு மேய்க்கிறான். அவனை பார்த்து ஒருத்தருக்கு ஒரு ராணி, உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய ராணிக்கு கல்யாணம் பண்ணித்தரா. அந்த ராணி அவனுக்கு ஒரு உபதேசம் பண்றா, அப்பா நீ இப்படி இருக்கேன்னு. இப்ப சொன்னாலாம், நாளைக்கு அம்பாள் போறா, பௌர்ணமி தினம், நீ என்ன பண்றன்னா கர்ப்பகிரகத்திலேருந்து அம்பாள் வெளியில கிளம்பின பிற்பாடு கர்ப்பகிரகத்தினுடைய கதவை சாத்தின்னு உள்ளுக்குள்ள போய் நில்லு. அம்பாள் உள்ள ஏழை பண்றத எனக்கு நீ அனுகிரகம் பண்ணாதான் நான் கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லு. லீலை தான் வச்சுக்கோங்களேன். காளிதாசன் உஜ்ஜயினில இன்னைக்கும் அந்த சன்னதி இருக்கு, ஹரசித்தி மாதான்னு ஒரு சன்னதி உஜ்ஜயினில. ஒரு ரெண்டு மூணு காளியம்மனுடைய கோவில் இருக்கு. இங்கதான் காளிதாசனுக்கு பிரத்யட்சம். ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், 12 ஜோதிர்லிங்கத்துல உஜ்ஜயினி வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தியான க்ஷேத்திரம் கூட. அங்க ஓடக்கூடிய அந்த வற்றாத ஜீவநதிக்கு க்ஷிப்ரான்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கத்துல சுவாமிக்கு மகாகாலேஸ்வரர்னு பேரு. சுவாமி பிரளய காலத்துல அனுகிரகம் பண்ற. அங்க இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க நிமிஷத்துல அனுகிரகம் பண்றாள். கர்நாடகால ஒரு சன்னதி இருக்கு, அந்த அம்பாளுக்கு நிமிஷா அம்பாள்னு பேரு. சங்கரரால எந்திரம் எழுதி வைக்கப்பட்ட சன்னதி அது. நிமிஷத்துல அனுகிரகம் பண்ணுவாளாம். இந்த நாமாவளியோட ஒத்து போறது இல்லையா? காளிதாசன் பௌர்ணமி தினம் சாயந்தர நேரம் அம்பாள் ராஜவீதியில் அலங்காரமாக புறப்பட்ட பிற்பாடு நேர கர்ப்பகிரகத்து உள்ள போனால் கதவை சாத்தின்னு உள்ள நின்றுட்டான். அம்பாள் பல இடங்கள்லாம் 4 வீதிகள்லாம் போயிட்டு சன்னதி உள்ள வந்து தீபாரதன் ஆகி உள்ள வரத சன்னதி சாத்திருக்கு. அர்ச்சகர் கதவை திறக்கிறதே திறக்க முடியல. உள்ளே ஒருத்தன், யாருப்பா நீ உள்ள இருக்கிய, வெளியில வா அப்படின்னாராம். இல்ல இல்ல, அம்பாள் விக்கிரகத்தை காமிஞ்சோன்னாலாம். உள்ள அம்பாள் இருந்தாலும் கூட அந்த உற்சவ மூர்த்தி இடத்துல பேசினானாம், எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணேன்னு. அப்போ அம்பாளுக்கு அந்த சன்னதியில வடக்க என்னன்னா நைவேத்தியமே பிரத்யட்சமா பண்ணுவா விஸ்வநாதருக்கு. இன்னைக்கும் கூட பால் நைவேத்தியம் உண்டு. நாம பயன்படுத்தக்கூடிய வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, வாசனாதி பொருள் இதெல்லாத்தையும் வச்சு கரெக்டா மடிச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவான். அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினாலாம் இந்த 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 காளிதாசர் உள்ள இருக்கான். அர்ச்சக சுவாமி பார்த்தா ஆவேசம் வந்தது. அங்க இருக்கக்கூடிய அந்த சுபான் அந்த தாம்பூலத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தார். அவன் வாக்கள் எடுத்து வாயில வச்சிருந்தவன் தான். ஒரு அற்புதமான ஒரு நூல் அந்த இடத்துல எழுதினான். அதற்கு பிற்பாடு அவனுடைய மகாகவி அம்பாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாள். அந்த நாமாவளி தான் தாம்பூலே பூரித முக்கியமகா. அவளும் விரும்புகிறாள், மற்றவாளுக்கும் கொடுக்கிறாள், நிமிஷத்தில் அனுகிரகம் பண்றாள்.
அப்போ அவனுடைய நாக்கல போச்சு, கதவை திறந்தான். மாணிக்கலாசாந்திரி கோமலாங்கிரி மாதங்க கன்யா மனசாஸ்மராமி சதுர்புஜே சந்திர கலாவதம்சே புஷோன்னதே குங்குமராகசோனே குன்றே அக்ஷுபாசாங்குஷ புஷ்பபானகஸ்தே நமஸ்தே ஜகதே கமாதா மாதா அமரகத ஷாமா ஷாமலா தண்டகங்கிற அற்புதமான, அதி அற்புதமான, ரகசியமான ஒரு நூலை அந்த இடத்துல பிரகடனப்படுத்துறான். மகாகவியின் பின்னாடி பெயர் பெறுவதற்கு உண்டான ஒரு தேவியாக ஹரசித்தி மாதா, நிமிஷத்தில் அனுகிரகம் பண்ணினவர், நொடிப்பொழுதில் அனுகிரகம் பண்ணக்கூடிய தாயார், எழுந்தருள் அருள்பாலிக்கக்கூடிய உஜ்ஜயினி மகாட்சேத்திரம், அந்த மகாட்சேத்திரத்தில் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த அம்பிகை ஆற தொழுவதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரித பாக்கியம். இந்த நாள், இந்த சமயம், இந்த நேரம், இந்த பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அம்பிகையை தொழுங்கள், வழிபடுங்கள், ஆனந்தம் அடையுங்கள். அந்த ஆனந்தத்தை பருகி கொண்டே இருப்போம். தினம் தினம் திருநாள் அம்பிகையினுடைய திருவருளை பெற்றுவோம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் தஞ்சை ரமேஸ்வரம், நன்றி, வணக்கம்.